குழந்தைகளே நாம் இப்போ ஒரு விளையாட்டை விளையாட போகும் இந்த விளையாட்டோட பெயர் வந்து ஒலி எழுப்பி விளையாடுவோம் இந்த விளையாட்டை எப்படி விளையாடுதுன்னா முதல்ல குழு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழுவையும் குழு கண்டு அப்படின்ற ஒரு குழுவையும் நீங்கள் ஏற்படுத்திக்கோங்க இந்த குழு ஒன்றில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேர் குழு கண்டுலையும் இருக்கணும் இப்போ உங்கள் காதில் உங்கள் ஆசிரியர் ஒரு பறவையோட விலங்குகளோட அல்லது வாகனங்களோ வாகனங்களோட பெயகை வந்து சொல்லுவாங்க அந்த பறவை விலங்கு வாகனம் எப்படி ஒளி எழுப்புமோ போல் நீங்களும் ஒளி எழுப்பிக்கிட்டு முன்னோக்கி நான் கரணும் உதாரணமாக மாடு எப்படி கத்தும் மா அப்போ நீங்கள் மா அப்படின்னு கத்திக்கிட்டே முன்னோக்கி நகரணும் அது போலவே உங்களுக்கு காதில் சொல்லப்பட்ட அந்த ஒலி எழுப்பிக்கிட்டு நீங்கள் நடக்கணும் அப்படி நடக்கும்போது எது குழுவி அதே போல் நடந்து போகுவாங்க உங்களுக்கு ஒத்த ஓசையுடைய அந்த நண்பக தேடி பிடிச்சி அவங்களோட இணைஞ்சிக்கணும் இது தான் இந்த விளையாட்டு இந்த விளையாட்டை விளையாட வைங்களா நீங்களும் இந்த விளையாட்டை விளையாடுங்க அடுத்த செயல்பாட்டாக நாம் வண்ண கோலங்களை போகும் அதில் வண்ணம் திட்ட போகும் வண்ணம் திட்ட நாம எதெல்லாம் உபயோகிக்க போகணும்னா பெரிய கோலம் வகையணும் முதல்ல அதை வகஞ்சு முடிச்சுட்டு உங்கள் பள்ளியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன இலைகள் இருக்கும் இல்லைங்களா அந்த இலைகளை எடுத்துக்குங்க பூக்களை பகிச்சுக்குங்க சோழிகளை எடுத்துக்குங்க விதைகளை எடுத்துக்குங்க மணல் துகள்களை எழுது எடுத்துக்குங்க சிப்பி எடுத்துக்குங்க வண்ண கோலப்பொடிகளையும் எடுத்துக்குங்க இதையெல்லாம் கொண்டு ஒரு கோலம் வகஞ்சி அதை அழகுபடுத்துங்க வண்ண கோலங்கள் உங்ககிட்ட கொஞ்சம்தான் இருக்கா நீங்கள் இரண்டு வெவ்வேறு வண்ணங்களை கலந்தீங்கன்னா ஒரு புதிய வண்ணம் கிடைக்கும் அதை உபயோகித்து மேலும் பல வண்ணங்களை நீங்கள் தயாரித்து இந்த வண்ண கோலத்துக்கு வண்ணமிடலாம் இதுபோல் நீங்கள் வண்ண கோணங்களை உண்டாக்கி அதில் வண்ணம் தீட்டி மகிழுங்க செய்வீங்களா இந்த செயல்பாட்டை செய்ய மாணவர்களுக்கு கொஞ்சம் நேரத்து கொடுங்க வண்ண கோணங்களை உண்டாக்கி அதில் வண்ணம் தீட்டி மணல் சிப்பி வண்ணப்பொடி விதைகள் சோழி பூக்கள் இலைகளை கொண்டு மாணவர்கள் அதை வண்ணமயமாக்கட்டும் அடுத்த செயல்பாடு குழந்தைகளே இப்ப இந்த படத்தில் நடுவில் ஒரு அணில அந்த அணில என்ன பண்ணுது ஒரு கொட்டையை கையிலையும் ஒரு கொட்டையை தரையிலும் வச்சுக்கிட்டு உக்காந்துக்கு அதனுடைய மீசைகள் எப்படி இருக்குது வால் எந்த பக்கம் இருக்கு அப்படின்னு நீங்க பார்த்துக்குங்க பார்த்துட்டு அதனுடைய நான்கு நிழல்கள் இங்க மேலே கீழே கொடுத்து இல்லைங்களா இந்த நான்கு நிழல்கள்ல புகுத்தமான நிழல் எது அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கிங்களா இந்த அணிலுக்கான நிழல் இதுவா இல்லை இதுவா இதுவா இல்லை இதுவா நடுவில் அணிலுக்கான நிழல் எதுன்னு நீங்க கண்டுபிடிங்க பார்க்கலாம் சரி நீங்கள் குறித்த விடை சரியானது புகுத்துமான நிழல் இதோ பாருங்க மேல வலது மூளையில இருக்கக்கூடிய நேர்தான் அடுத்த செயல்பாடு குழந்தைகளே இந்த பூனை பாலை குடிக்க இங்க வந்தாகணும் நடுவுல இதுக்கு சுவகுகள் இருக்கு இந்த பக்கம் போச்சுன்னா இந்த பூனை இந்த சுவகுகள்ல மாட்டிக்கும் இந்த சுவகளில் மாட்டிக்காம எப்படி இந்த பூனை இந்த பாலை குடிக்க முடியும் இந்த பூனைக்கு வழிகாட்டுறீங்களா வழிகாட்டுங்க பார்க்கலாம் நீங்கள் உங்கள் புத்தகத்தில் பென்சிலை கொண்டு இதுக்கு வழிகாட்டுற மாரி அம்பு குடிங்க போட்டுட்டீங்களா இப்ப வெடிய பார்க்கலாமா முதல்ல இந்த பூனை இந்த பக்கம் போகும் அடுத்து இங்க 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 அடுத்து இந்த பக்கம் அடுத்து இந்த பக்கம் இங்க 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 க பால் வந்துடுச்சு இப்ப பூனை குடிக்க வழி வந்துடுச்சு நீங்க உங்க புத்தகத்துல போட்ட அந்த அம்பு குறிக்கல இப்ப சரி பாத்துக்குங்க வழியை கண்டுபிடிச்சிட்டீங்களான்னு பாத்துக்குங்க